ஸ்டேஷன் இருக்குன்னா அந்த பொல்யூஷனுக்கு உட்பட்ட பகுதியில் சாரா அமைக்கிறதுனா அந்த பொல்யூஷன் தான் பொறுப்பு. எப்படி தெரியாமல் எப்படி இருக்கணும் என்னுடைய கேள்வி. முதலமைச்சருக்கு தெரியாது, டிஜிபிக்கே தெரியும். கள்ளக்குறிச்சியில் சாரா அமைக்கிறது டிஜிபிக்கு தெரியாது. உள்ளூர் பொல்யூஷனுக்கு தெரியுமா தெரியாதா? உள்ளூர் எஸ்ஐக்கு தெரியுமா தெரியாதா? அதாவது கம்யூனிஸ்ட் முத்தரசன் அவர் வந்து இந்த நாயனத்தில் ரெண்டு நாயனம் இருக்குது. ஒன்று தலைமை நாயனம், இன்னொன்று பின்னாடி இருந்து ஊதுற நாயனம். இவர் இந்த பின்னாடி இருந்து ஊதுறவர். அதனால் வச்ச வாய் எடுக்காமல் ஒதுக்கின்றிருக்கிறது பெரிய திறமை. அதில் முத்தரசன் தான் நம்பர் ஒன்று. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியாது, கள்ளச்சாராயம் காய்ச்சலாம் தெரியாது, டிஜிபிக்கும் தெரியாதுன்னு இருக்கார். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர், உளவுத்துறையை கையில் வைத்திருக்கிறவர், நாட்டை ஆளுகிறவர், ஒவ்வொன்றும் இவர் என்ன கன்னியாகுமரி வரையிலும் போய் ஒவ்வொன்றையும் நேரில் பார்த்து தான் தெரிந்து கொள்வாரா? ஆட்சி என்பது அப்படிப்பட்டதெல்லாம் தெரியாது என்கிறார் இந்த முத்தரசன். சரி, உங்கள் முதலமைச்சருக்கு உளவுத்துறை சரியில்லை, போலீஸ் எதுவுமே சரியில்லை. இந்த சவுக்கு சங்கர் ஒரு பேட்டி கொடுத்தார், கல்வராயன் மலையில் தான் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது, அங்கே உள்ள எல்லா போலீஸ் அதிகாரிகளும் அதற்கு உட்கை, அவர்களுக்கு வேண்டிய பணம் கொடுக்கப்படுகிறது, வாயை மூடிக்கொள்ளுகிறார்கள். அதிலே திமுகவினுடைய செல்வாக்கு மிக்க இன்னென்ன நபர்களெல்லாம் அதில் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு மாமூல் போகிறது. ஆகவே ஒரு பெரிய டாஸ்மார்க்குக்கு எப்படி சாராய வடியாலை பெரிய அளவுக்கு நடக்கிறதோ அது மாதிரி கல்வராயன் மலையிலும் நடக்கிறது என்று சொல்லி உங்களுடைய இவர் சவுக்கு சங்கர் சொல்லியிருந்தார். முத்தரசனிடம் கேட்கின்றேன், உனக்கு உளவுத்துறை சரியில்லை, ஆட்சி சரியில்லை, எவனுமே சொல்லவில்லை என்றால் தினமும் சவுக்கு சங்கர் பேசுவதை கேட்டாலும் தெரிந்து கொள்ள வேண்டியதானே? அந்த மாதிரி உண்மையை பேசுகின்றவர்களை பிடித்து கொண்டு போய் குண்டாசில் வைக்கிறீர்கள். இந்த இதற்கு உடந்தையாக இருக்கிறவர்களெல்லாம் பதவியில் வைக்கிறீர்கள். இது ஆட்சியா? இந்த முத்தரசன் சொல்லட்டுமே, இது ஆட்சியா என்று தெரியாது தெரியாது என்றால் என்ன? சவுக்கு தான் அப்படி சொன்னதற்காக அவருக்கு குண்டாஸ். உண்மையை நாட்டு மக்களுக்கும் எந்த விவரமுமே தெரியாது நம்முடைய பொம்மை முதலமைச்சருக்கும் எடுத்து சொன்னவருக்கு குண்டாஸ். ஆனால் உண்மையான தப்பு செய்கின்றவனெல்லாம் அவனுக்கு வெகுமதி. இதுதான் இந்த நாட்டினுடைய போக்கு. அதாவது கம்யூனிஸ்ட் முத்தரசன் அவர் வந்து இந்த நாயனத்தில் ரெண்டு நாயனம் இருக்குது. ஒன்று தலைமை நாயனம், இன்னொன்று பின்னாடி இருந்து ஊதுற நாயனம். இவர் இந்த பின்னாடி இருந்து ஊதுறவர். அதனால் வச்ச வாய் எடுக்காமல் ஒதுக்கின்றிருக்கிறது பெரிய திறமை. அதில் முத்தரசன் தான் நம்பர் ஒன்று. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியாது, கள்ளச்சாராயம் காய்ச்சலாம் தெரியாது, டிஜிபிக்கும் தெரியாதுன்னு இருக்கார். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர், உளவுத்துறையை கையில் வைத்திருக்கிறவர், நாட்டை ஆளுகிறவர், ஒவ்வொன்றும் இவர் என்ன கன்னியாகுமரி வரையிலும் போய் ஒவ்வொன்றையும் நேரில் பார்த்து தான் தெரிந்து கொள்வாரா? ஆட்சி என்பது அப்படிப்பட்டதெல்லாம் தெரியாது என்கிறார் இந்த முத்தரசன். சரி, உங்கள் முதலமைச்சருக்கு உளவுத்துறை சரியில்லை, போலீஸ் எதுவுமே சரியில்லை. இந்த சவுக்கு சங்கர் ஒரு பேட்டி கொடுத்தார், கல்வராயன் மலையில் தான் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது, அங்கே உள்ள எல்லா போலீஸ் அதிகாரிகளும் அதற்கு உட்கை, அவர்களுக்கு வேண்டிய பணம் கொடுக்கப்படுகிறது, வாயை மூடிக்கொள்ளுகிறார்கள். அதிலே திமுகவினுடைய செல்வாக்கு மிக்க இன்னென்ன நபர்களெல்லாம் அதில் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு மாமூல் போகிறது. ஆகவே ஒரு பெரிய டாஸ்மார்க்குக்கு எப்படி சாராய வடியாலை பெரிய அளவுக்கு நடக்கிறதோ அது மாதிரி கல்வராயன் மலையிலும் நடக்கிறது என்று சொல்லி உங்களுடைய இவர் சவுக்கு சங்கர் சொல்லியிருந்தார். முத்தரசனிடம் கேட்கின்றேன், உனக்கு உளவுத்துறை சரியில்லை, ஆட்சி சரியில்லை, எவனுமே சொல்லவில்லை என்றால் தினமும் சவுக்கு சங்கர் பேசுவதை கேட்டாலும் தெரிந்து கொள்ள வேண்டியதானே? அந்த மாதிரி உண்மையை பேசுகின்றவர்களை பிடித்து கொண்டு போய் குண்டாசில் வைக்கிறீர்கள். இந்த இதற்கு உடந்தையாக இருக்கிறவர்களெல்லாம் பதவியில் வைக்கிறீர்கள். இது ஆட்சியா? இந்த முத்தரசன் சொல்லட்டுமே, இது ஆட்சியா என்று தெரியாது தெரியாது என்றால் என்ன? சவுக்கு தான் அப்படி சொன்னதற்காக அவருக்கு குண்டாஸ். உண்மையை நாட்டு மக்களுக்கும் எந்த விவரமுமே தெரியாது நம்முடைய பொம்மை முதலமைச்சருக்கும் எடுத்து சொன்னவருக்கு குண்டாஸ். ஆனால் உண்மையான தப்பு செய்கின்றவனெல்லாம் அவனுக்கு வெகுமதி. இதுதான் இந்த நாட்டினுடைய போக்கு. இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.